இயற்கை விவசாயத்தில் பார்ட் த்ரீ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்னென்னா மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த இயற்கை விவசாயத்துக்கு மழை வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த மழையே மகத்தான மருந்துங்கிறத டாப்பிக்கில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரேன் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கிடுங்க. அப்படினா தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து மூணு நாளாக நல்ல மழை நம்ம ஏரியாவில் பெஞ்சிட்ருக்குது. இயற்கை விவசாயத்தில் மழையே மருந்து அப்படிங்கிறது வந்து முக்கியம். என்ன அப்படின்னா இங்கே என்ன தான் மருந்து அடிச்சிங்க, என்ன தான் இயற்கை உரம் வச்சிங்கனாலும் அவளுக்குள்ளே வந்து தெளிவாக வந்து நாற்று வந்து வர வாய்ப்பில்லை. ஆனால் அந்த மழை தண்ணி பட்டோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் முந்தின வீடியோ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். இப்போ தொடர்ந்து மூணு நாளுங்கிறதுனால மூணு நாள் மழைங்கிறதுனால எடுக்க முடியல. இன்றைக்கும் மழை தான் ஜஸ்ட் எடுத்து போட்டணும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கிறேன். என்ன ரெண்டு நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னும் தெளிவாக இதோட படிகளை வந்து இன்னும் உயர்ந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி நுனியெல்லாம் லேசாக மஞ்சள் ஆகி இருக்கும் போதுருங்க. அது என்ன அப்படின்னா இந்த மலையில் உள்ளே இருக்க வேர் பூச்சி அப்புறம் பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே உள்ளே இருந்து அப்படியே வெளியே வந்துடும். இந்த மழை தண்ணியில் எந்த இது கழிவுகளுமே உள்ளே இருக்காது செடிக்குள்ளே. அது எல்லாமே வெளியே வந்து நல்ல முறையில் கதிர் வரக்கு இது நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்த பட்டத்தில் வந்து மழை பெஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். இந்த மாதிரி மழை பெஞ்சுனா ரொம்ப நல்லாயிருக்கும், கரெக்டான விளைச்சலும் கிடைக்குங்கிறது தான் நம்மளோட நம்பிக்கை. கட்டாயம் கிடைக்கும், பார்த்துடுங்க. சூப்பராக இருக்குது, உண்மையிலே நல்லா வந்துடுச்சு. மழை தண்ணி தான் காரணம் இதுக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் எந்த உரம் எந்த இதுவுமே செயற்கை உரம் இனி இடலை. ஃபுல்லாகவே மழை தான், ரெண்டு நாள் மழைங்கிறதுனால ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும். நாங்கள் தண்ணி வச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் ஆகுது, ஃபுல்லாக தண்ணி கட்டியிருக்கு. பார்த்துடுங்க, இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இந்த பக்கம் நாற்று அதிகமாக இருக்கிறனால வந்து தெரியல, நெருக்கமாக இருக்கிறதுனால தூரம் பாருங்கள், நல்லா தெரிஞ்சு பாருங்கள். தண்ணியெலாம் ஃபுல்லாக நாங்கள் போடவே இல்லை, ஃபுல்லாக அடைச்சி தான் வச்சுருக்கோம். ஃபுல்லாக எங்கேயுமே வெளியே போகாத அளவுக்கு நாங்கள் அடைச்சி வச்சுருக்கோம். எதுவுமே தண்ணி எவ்வளோ நிப்பாட்டினாலும் நாற்று அழுகவோ வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மழை தண்ணியில் வந்து என்ன தான் கிணத்து தண்ணி நிப்பாட்டினாலும் அந்த அளவுக்கு இது வராது. ஆனால் அந்த மழை தண்ணிக்கு மதிப்பு அதிகம் தான். நீங்கள் அதேமாதிரி உங்கள் பகல் பக்கத்தில் எங்கேயோ குட்டை குளம் இருந்துச்சுன்னா அங்கேயும் வந்து அங்குள்ள தண்ணியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். விவசாயத்துக்கு பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இட விளைச்சல் நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இயற்கை விவசாய முறையை பயன்படுத்துங்க, நோயற்ற வாழ்வு குறைவச்ச செல்வம். அந்த மாதிரி நம்ம இயற்கையாக வந்து பயிரிட்டு இயற்கை முறையில் அறுத்து அறுவடை பண்ணோம் அப்படின்னா உண்மையிலே நம்மளுக்கு நோய் வராது, நல்லாயிருக்கும். பார்த்துடுங்க, இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவல் எதுவும் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணலாம். இன்னும் நம்ம சேனலில் இயற்கை முறையில் விவசாயம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்னும் நிறையா நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்த போடுற வீடியோலாம் நல்லா கன்வின்ஸாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். இயற்கை விவசாயத்தில் நல்ல லாபம் ஈட்டலாம். இதெல்லாம் வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா, இது வந்து மூணு மாதம் ஆகும் பயிர் நம்மளுக்கு விளைச்சல் இது தர்றதுக்கு, ப்ராஃபிட் தர்றதுக்கு எப்படியும் த்ரீ மந்த்ஸ் ஆயிரும். அப்படி பார்க்கும்போது த்ரீ மந்த்ஸில் எப்படியும் 50,000 ஒரு 1,00,000 வரைக்கும் நம்ம அந்த இயற்கை விவசாயத்தில் கட்டாயம் சம்பாதிக்க முடியும். நீங்களும் நம்புங்க, நம்பி இறங்குங்க. நான் விளைச்சல் முடிஞ்சோன்னா உங்கள்கிட்ட பில்லோட செட்டில்மெண்ட் உங்கள்கிட்ட காட்டுறேன். கண்டிப்பாக ஒரு வீடியோ அதுக்காக பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இயற்கை விவசாயம் காப்போம், நம் மண் வளத்தை அதிகரிப்போம். அரசு சொல்லும் வழிகளை கேட்டு மண் வளத்தை பெருக்கி இயற்கை உரத்தை இட்டு நல்ல விளைச்சலை காண எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.